Hello friends, welcome back to our channel Home of Pets. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லோ காஸ்ட் அப்புறம் லோ மெயின்டனன்ஸ்ல உள்ள ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாரியம் ஃபிஷஸ் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இத நான் எதை வச்சு கிளாசிஃபை பண்ணி லிஸ்ட் ரேங்கிங் வைஸ் கொடுத்துர்க்கனா முக்கியமா அதோட மெயின்டனன்ஸ் அப்புறம் அதுக்கான ஃபுட் அதோட காஸ்ட் முக்கியமா அதோட காஸ்ட் வந்து இப்ப நான் சொல்றம்போது வீடியோல சொல்லும் போது வேரி ஆகலாம். ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனை பொறுத்து அப்புறம் அந்த செல்லரை பொறுத்து அவங்க விற்கிற செல்லிங் பாயிண்டை வச்சுதான் விற்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து வேரி ஆகலாம். இந்த ரேங்கிங்கை நாங்க எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம்னா இது எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். இதை வேற எந்த சோர்ஸ்ல இருந்து எடுக்கல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்லாம் நான் எதை பொறுத்து கிளாசிஃபை பண்ணியிருக்கேன்னா நம்ம ஈஸி டு மெயின்டெனன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல அது கூட, அதே போல் நீங்கள் அதுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி வேலைலாம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், அதே போல் அதோடைய ரேட் வைஸ் காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் அவ்வளோ இருக்காது. அதோடைய டாப் ஃபைவ் லிஸ்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஃபிஷ்ஷை பெட்டா அப்படின்னு இருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே லோ மெயின்டெனன்ஸ் அதே போல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஃபிஷ்ஷஸாக இது இருக்கும். சரி வாங்க என்னென்ன ஃபிஷ்ஷஸ்ன்னு பார்க்கலாம். ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கக்கூடிய ஃபிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி மேக்ஸிமம் இது வரைக்கும் கோல்ட் ஃபிஷ்ஷை பார்க்காதவங்க அவ்வளோ ரேர் தான். ஃபிஷ்ஷுன்னு சொன்னாலே அக்வாரியம் ஃபிஷ்ஷுன்னு சொன்னாலே கோல்ட் ஃபிஷ்ஷுன்னு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். கோல்ட் ஃபிஷ்ஷில் என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட். இப்போ ஃபிஷ்ஷிலேயே நீங்கள் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ் தான் சொல்லலாம். எப்படின்னா நீங்கள் டெய்லிக்கும் ஃபீட் பண்ணிட்டு வரும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீட் பண்ணுறவராக இருந்தால் அதை க்ராஸ் பண்ணிங்கன்னா அதுக்கே தெரியும் நீங்கள் தான் க்ராஸ் பண்ணுறீங்க அப்போ ஃபீட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ மற்றவங்க போனாங்கன்னா அது மேலெலாம் வராது, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபீடுக்காக. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா நல்லா பார்க்கலாம், அது ஃபீடு கேட்குற மாதிரி நம்மள்ட்ட விளையாடுற மாதிரி தெரியும். அதே போல் நீங்கள் சில ட்ரிக்ஸை கூட உங்கள் கோல்ட் ஃபிஷ்க்கு நீங்கள் கற்றுத்தரலாம் உங்களுக்கு பொறுமை இருந்தால். ஆனால் மற்ற ஃபிஷ்க்கெலாம் அவ்வளோ கஷ்டம்தான், ஆனால் கோல்ட் ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் ட்ரிக்ஸை கூட கற்றுத்தரலாம் ஃபீட் பண்ணியே. இப்போ நீங்கள் கோல்ட் ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு பர்சனை பொறுத்து வேரி ஆகும். நீங்கள் இப்போ ஒரு 40 தான் ஆவரேஜாக அஃபோர்ட் பண்ண முடியும்னா அதுக்கேற்ற ரேஞ்சிலையும் இப்போ கோல்ட் ஃபிஷ் இருக்கும். இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட முடியும், இப்போது 1000 கூட போட முடியும்னா அதுக்கு ஏற்ற ப்ரைஸ்லேயும் வெரைட்டி இருக்குது. அது போல் தான் கோல்ட் ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. உங்களால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம். நெக்ஸ்ட்டு 4th பிளேஸில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல். நிறைய பேர் ஷாக் ஆவீங்க, ஏஞ்சல்லாம் என்ன அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் அதிகம் அதே போல் ரொம்ப இது செலவெலாம் ஆகும் அதெல்லாம் வச்சுருக்கவே முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்க்குறது வந்து என்கிட்ட இருக்க ஏஞ்சல் தான். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக இருக்குது. அதுக்கு நான் இது வரைக்குமே ஆக்சிஜனே வச்சதில்லை. எப்படி அது உயிரோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸை நான் தந்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஆக்சிஜனே வைக்காமல் வைக்கலான்லாம் இல்லை, நீங்கள் அதுக்கான ஸ்பேஸை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிஜன் இல்லாமலே வைக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, டென்ஸ்டாக ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி விட்டுணுன்னு ஆசைப்படுறதுனாலே நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் வந்து அதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் அதுக்கான ஆக்சிஜன் கிடைக்காமல் இறந்து போயிடுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ஸுக்கும் நான் என்ன பேசிக்காக சொல்கிறதுனா அதுக்கான ஸ்பேஸ் நம்ம தரணும் முக்கியமாக. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஏஞ்சலை வந்து நான் ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லுவேன் சூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டாப் 3 இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா மோலி. மோலி வந்து நீங்கள் எந்த கண்டிஷன்லேயும் அது சர்வைவ் ஆகிடும். நீங்கள் ஒரு வாட்டர் கூட நீங்கள் இவ்வளோ தான் நீங்கள் pHலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதே கிடையாது. நான் ஒரு சலைன் வாட்டர், சலைன்னா ஒரு உப்பு தண்ணி இருக்கக்கூடிய பிளேஸில் கூட நீங்கள் அந்த மோலியை வளர்க்கலாம். அதில் இன்னும் இதான் முக்கியமான அட்வான்டேஜ், நீங்கள் என்ன வாட்டர் வேணால் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வந்து லைஃப் பேரியர். இப்போ நீங்கள் ஒரு ப்ரீட் பண்ணும் அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் குட்டி போகிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் கூட இது வந்து எக்லே பண்ணாது, குட்டி போகிறதுனால உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும் வச்சுருக்கலாம்.
அதே போல் இதுலேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் அந்த அளவுக்கு காஸ்ட்லியாகலாம் இருக்காது, நார்மலான ரேஞ்சில் தான் இருக்கும். பயப்படாமல் நீங்கள் வந்து மோலியை ட்ரை பண்ணலாம், ஏன்னா அது வந்து ரொம்ப சர்வைவிங் கிங்னே சொல்லலாம் நிறைய பிளேஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷு என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பிஷ். இது வந்து எனக்கு ஃபேவரட், ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். இதுக்கு வந்து அவ்வளோ மெயின்டெனன்ஸும் தேவையில்லை, நீங்கள் ஃபீட் பண்ணுறது நார்மலான ஃபீடிங் இருந்தாலும் போதும். அதே போல் இதுவும் வந்து ஒரு லைவ் பேரியர். இதை சூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஃபிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ். நமக்குன்னா நம்ம எல்லாருக்கும் அதிகமாக அதை பார்த்தாலே பிடிச்சிரும். பா இது வரைக்கும் பீட்டான்னு தெரியாதவங்க அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. பீட்டான்னு இல்லைனாலும் நம்ம லோக்கல் லாங்குவேஜில் பார்த்தோன்னா ஃபைட்டர் ஃபிஷ்ஷு. இது தெரியாதவங்க மேக்ஸிமம் அவ்வளோ இருக்க மாட்டாங்க. அது வந்து பார்க்கறதுக்கும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டான பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லுவேன். நீங்கள் ஒரு ரொம்ப பிகினர் அப்படின்னா கூட ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ் இது வீட்டாக தான். அதே போல் ஓரளவுக்கு தான் அதுக்கு மெயின்டெனன்ஸுன்றது நீங்கள் இது கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ சொன்ன ஃபிஷ்ஷஸ்லேயே ரொம்ப கம்மியான மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டான் தான் சொல்லுவேன். அதே போல் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதும் உங்களுக்கு அவ்வளோ இருக்காது. மேக்ஸிமம் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸு அந்த மாதிரி கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான். இன்னொன்று இன்ன ப்ளஸ்ஸு ரொம்பன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆக்சிஜன் வைக்கவே தேவையில்லை, ஏன்னா வந்து அது வந்து ஏர் தான் ப்ரீத் பண்ணும். ஆக்சிஜன் நீங்கள் தனியாக வைக்கணுன்றது அவசியமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் ஃபிஷ் வாங்கணும்னு நினச்சிருந்தவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லைனா மற்ற பெட்ஸ் பற்றி நான் அப்டேட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.